வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் அமளி ஏற்பட்டது. மேலும் இவ்விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி பதவி விலக வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். நாடுகளுக்கு இடையிலான எல்லைகளை இனி மாற்றி அமைக்க முடியாது என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி, இந்த அடிப்படை யதார்த்தத்தை உலகின் எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது என்றும் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடர் நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறுகிறது. நாளை காலை 10 மணிக்கு இந்த கூட்டத்தொடர் தொடங்குகிறது. சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பால் ஜெயலலிதா பதவி இழந்த நிலையில் முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்ற பிறகு நடக்கும் முதல் கூட்டம் என்பதால் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களிடையே பல எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. தங்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி யாழ்ப்பாண சிறையில் தமிழக மீனவர்கள் 38 பேர் இன்று இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட 85 விசைப்படகுகளுடன் தங்களை விடுவிக்க வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடங்கிய 38 மீனவர்களும் இன்று இரண்டாவது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்தனர். பவுன்சர் பந்து தாக்கியதால் மரணமடைந்த ஆஸ்திரேலிய வீரர் ஃபில் யூஸின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரில் இன்று நடந்தது. இதில் இந்திய அணியின் சார்பில் விராட் கோலி, ரவிசாஸ்திரி, பயிற்சியாளர் டங்கன் ஃபிளெச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் ட்விட்டரில் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து .com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.